மிக முக்கியமாக மாநில உரிமைகளை பறிக்கக்கூடியது அப்புறம் மருத்துவ கல்வியை தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற அடிப்படையில் எதிர்ப்புகள் கடுமையாக முன்வைக்கப்படுது இந்த மாற்றம் அவசியம் நினைக்கிறீங்களா கண்டிப்பா தேவையில்லை இது வந்து அடிப்படையில் ரெண்டு விஷயத்தை தப்பாக கையாளுது இன்னைக்கு பிரச்சனையா இருப்பது ஒன்று மாநில உரிமை இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்குட்பட்ட நாடு மாநிலங்களினுடைய ஒன்றியம் இதுக்கு முக்கியத்துவம் தருவதற்கு தயாரில்லை அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுது மாநிலங்களுடைய உரிமையை இஷ்டத்துக்கு மத்திய அரசு எடுத்துக்க முடியாது தன் கையில் எடுத்துக்க முடியாது அது அரசியல் சட்டம் அளித்திருக்கக்கூடிய உரிமை அந்த உரிமையை மத்திய அரசு நினைக்கிற போது எடுத்துக்கொள்வது என்பது கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தை வரையறுத்த அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்படியெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை பிஜேபி அரசு வந்த பிறகு கைப்பற்றது இது வந்து ஒரு பேரரசை கட்டியாள வேண்டும் என்கிற ஒரு அதீத அதிகார மனப்பான்மையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுலேருந்து தான் இது நடக்குது இது வந்து மருத்துவ கல்வி அப்போ யூகே பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் பண்ணிட்டாங்க உலகம் முழுவதும் ஒரே அரசு ஆள்வதற்கான ஏற்பாடு செய்திடலாமே அப்படிலாம் நம்ம வந்து இதை யோசிக்க முடியாது ஒன்று ரெண்டாவது கல்வி தனியார் மயமாவது அதுவும் குறிப்பாக மருத்துவ கல்வி தனியார் மயமாவது என்பது அதிகரிச்சுட்டு இருக்கு நீங்கள் ஒரு பக்கம் போலி டாக்டரை பற்றி வருத்தப்படுறீங்க கவலைப்படுறீங்க இன்னொரு புறம் தனியார் கல்வி மருத்துவக் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பப்ளிக் ஹெல்த்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நீங்க பிரைவேட்டை மூலமா எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவீங்க இது வந்து சாருடைய ஆர்க்மெண்ட்டுக்காக சொல்ல கவர்மெண்டோட ஆர்க்மெண்ட்லயும் இருக்கு எனவே இது வந்து ஒரு சுய முரண் கொண்ட முழுக்க முழுக்க தன்னக்குள்ளேயே ஏராளமான முரண்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் பண்றதக்காண்டி இந்த மாதிரியான ஒரு மாற்றம் அவசியமா இப்போ ஆயுஷ்மான் பாரத்லாம் ஐம்பது கோடி பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுனா எப்படி முடியும் இந்த மாதிரியான டெவலப் வந்து ஆயுஷ்மான் பாரத் மூலமா தீர்வு காணம்னு சொல்லி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை டெவலப் பண்ணுங்க பிஎச்எ டெவலப் பண்ணுங்க மேல பல விஷயங்களை டெவலப் பண்ணுங்க நீங்க வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்ன இல்ல அதை ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் ஏழைகளுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம இந்த மாதிரியான சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து அதை துரிதப்படுத்துறது வேகப்படுத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பு நீங்க வந்து இந்தியாவுக்கு ஹெல்த்துக்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க இனி ஜிடிபி ல மூணு பர்சன்டேஜ் டிமாண்டாவே இருக்கு எனக்கு தெரிஞ்ச விடுதலை பெற்ற காலத்துல இருந்து ஏன் ஒதுக்க முடியல இவ்வளவு பெரிய நாட்டினால ஏன் ஒதுக்க முடியல இன்னைக்கு வந்து பல்வேறு திவாலாக இருக்கக்கூடிய பல ஆட்களுக்கு ஏராளமான தனியார்களுக்கு பல செலவுகளை பல ஆயிரம் கோடியை தாராளமாக தாரி வாரி வழங்கிட்டு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய வரி சலுகைகள் ஏன் வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் நிதியை இந்தியாவினுடைய ஜிடிபியில் ஹெல்த்துக்காக ஒதுக்கக்கூடாது அப்படி ஒதுக்கினால் ஆயுஷ்மான் பாரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அல்லது வேறு பல்வேறு விஷயத்துக்கான இது வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேசிய மருத்துவ ஆணையம் என்கிற பெயரில் அதிகார குவிப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை மாநில அரசுகள் இதுல கடமைப்பட்டு இருக்கு மூணு பர்சன்டேஜ் ஜிடிபி என்பதுல மாநில அரசு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இதுக்குள்ள இருக்குது இதெல்லாம் ஏன் செய்வதற்கு தயார் சரி அவர் முன் வைக்கிறாரு தயாரில்லை கண்டிப்பா எதுக்குறோம் பிரச்சனையே கிடையாது இங்க வந்து அடிப்படையில சார் சொன்ன ஆர்குமெண்ட்ல இருந்தே நான் வர்றேன் நீங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் போங்க மெட்ராஸ் ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜ் போங்க கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் போங்க ராயப்பேட்டை மெடிக்கல் காலேஜ் போங்க இங்க வரக்கூடிய இது சென்னை நகரத்துக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜிஹச் போங்க நீங்க எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷலிஸ்டும் அவங்களை விட பல மடங்கு அதிகமான திறன் பெற்ற ஆட்களாக இந்த ஹாஸ்பிடல்ஸ்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் பண்ணக்கூடியதாக தமிழகத்தோட பீகாரோ இல்ல ஜார்க்கண்டோ உத்தரப்பிரதேசங்கள ஒப்பிட முடியுமா அதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் ஏன்னா நீங்க இந்த ஜிஎச் மாதிரி இடத்துக்கு வரக்கூடியவங்க சாதாரண ஜனங்க அதிகமான நோயாளிங்க அவ்வளவு நோயாளிகளை பார்த்து பார்த்து இவங்க ஸ்கில்ல டெவலப் பண்றாங்க இது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ண முடியாது ஒரு புறம் அவங்களுடைய தியரட்டிக்கல் நாலேஜ் இன்னொரு புறம் பிராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டும் சேர்ந்தது தான் மெடிக்கல் நாலேஜ் அதை மறுக்க மாட்டார் சார் அப்ப அதுல இருந்து வரக்கூடிய விஷயத்துல பீகார் மற்ற விஷயத்துக்காக அங்க காம்பன்சேட் பண்ணணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டை நீங்க நாசப்படுத்தினீங்கன்னா எப்படி பீகார் டெவலப் ஆகணும் எனக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை பீகார் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக என்னுடைய நெக்ஸ்ட்ல வந்து என்ன ஆக்கிரமிக்கிறது தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கிறது எப்படி நியாயமா இருக்கும் நான் என்ன கேக்குறேன் பீகாரை டெவலப் பண்றதுக்கு அடிஷனலா நிதி ஒதுக்குங்க ஸ்பெஷல் ப்ரொவைட் பண்ணுங்க மோடி அறிச்சாரு நிதிஷ்குமார் சிஎம்மா இருக்கும்போது இருக்கிற போது இந்த காலத்துல சொன்னாரு பீகாருடைய ஸ்பெஷல் பேக்கேஜ் சிஸ்டம் சொல்லப்பட்டிருக்கிற அதை ஏன் டெவலப் பண்ணல அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க டெவலப் பண்ணுவதற்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டு தரம்ங்கிற விஷயத்துல வந்து நம்ம காம்பரமைஸ் இல்ல தரத்துல காம்பரமைஸ் தரத்துல காம்பரமைஸ் பண்ணல தரத்துல எது காம்ப்ரமைஸ் தமிழ்நாடு நல்லா இருக்கிற போது எதுக்கு தரத்துல காம்ப்ரமைஸ் பண்ணும் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிறத சார் முதலே சொன்னாரு அப்படி நல்லா இருக்கிற விஷயத்தை மேம்படுத்தணும் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாடு அரசு அதனுடைய ஸ்டேட் இப்போ எம்சிஐ சொன்னார் இல்லையா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அனுமதி கொடுத்தா தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து செயல்படும் அங்கே ரெண்டாயிரத்தி பத்தில் ஊழல் நடந்ததுக்காக இப்போ தூக்கிட்டு ஆணையத்தை வைக்கிறோம் இது வந்து மத்திய அரசு சொல்லக்கூடிய ஒரு சால்சாப் இது வந்து உண்மை கிடையாது உண்மையில் என்னென்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை விட அது வந்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யுனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்தால் போதும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கணும் கல்வி சென்ட்ரல் லிஸ்ட்ல இருந்து சென்ட்ரல் இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரணுங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் மெடிக்கல் காலேஜ் இஷ்யூ தனியார் பிரைவேட் காலேஜ் இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாகிற போது அந்த விஷயத்தை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மிக அதிகமாக முன் வச்சாங்க ஸ்டேட் லிஸ்டுக்கு வரணும் எம்சிஐ பேர்ல நீ இஷ்டத்துக்கு மெடிக்கல் காலேஜ் திறக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம்னா தமிழ்நாடு அதோட ஸ்டாண்டர்ட்ல இன்னும் சொல்ல போன வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் படிய தமிழ்நாடு இஸ் ஃபார் பெட்டர் தேன் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது